நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights, make India bright. அனைவரையும் அந்த சொர்க்கத்திற்கு சொர்க்காதிபதியாக்குகிறேன். மானதாதா, மனிதனுக்கு இவ்வளவு அகம்பாவம் ஆகாது. இந்திரனே, இது அகம்பாவத்தின் பேச்சல்ல, ஒரு வீரன் என்ற உரிமையில் பேசுகிறேன். இன்று என் வீரத்தின் முன்பு அரசர்கள் அனைவரும் தலைகுனிந்து நிற்பார்கள். என்னிடம் சண்டையிட இனிமேல் யாரும் இல்லை. ஆதலால் தங்களை எதிர்க்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. பூவுலகில் வெற்றி கொடியை நாங்கள் நாட்டிவிட்டு சொர்க்கலோகத்திற்கு வந்துள்ளோம். ஆதலால் நான் உங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். மானதாதா, இது உன் கர்வம். பூமியில் எல்லோரையும் வென்றுவிட்டேன் என்று சொல்கிறாயே. கர்வம் அல்ல, பூவுலகில் இன்னும் யார் பாக்கி இருக்கிறார்கள் என்னை வெல்ல? லங்காதிபதி மகாராஜா ராவணன். ராவணனுடன் யுத்தம் செய்துள்ளேன். அவனுடன் பயங்கர யுத்தம் செய்தும் கூட அவனை ஏன் நான் கொல்லவில்லை? அவன் பிரம்மாவிடம் வரம் பெற்றவன். அந்த பிரம்மாவே என்னிடம் நேரில் வந்து யுத்தத்தை கைவிடும்படி ஆணையிட்டார். அதனால் ராவணனையும் நான் வென்று விட்டேன். இன்னும் வேறு யார் இருக்கிறார்கள்? ஆம், இருக்கிறார். யார்? லவணாசுரன். லவணாசுரன் யார்? ராவணன் சகோதரி குந்தநதிக்கும் மது என்ற அரக்கனுக்கும் பிறந்தவன் ராட்சச அரசன் லவணாசுரன். அவன் மதுராவை ஆண்டு வருகிறான். லவணாசுரனா? சேனாதிபதி, லவணாசுரன் இன்னும் மிச்சம் இருக்கிறானா? ஆமரசே. அப்படியானால் சரி, இந்திரனுக்கு பதிலாக முதலில் லவணாசுரனுடன் யுத்தம் செய்வோம். ஆனால் தேவராஜா இந்திரா, ஞாபகம் வைத்துக்கொள், லவணாசுரனை ஜெயித்த பிறகு நான் உன்னை விடமாட்டேன். இப்போதே அதற்கு தயாராக இரு. உன்னுடைய இந்த அகம்பாவமே உன்னை அழித்துவிடும் மனிதா. சேனை தலைவனே, இப்போதே லவணாசுரனுடன் போரிட வருவதாக செய்தியை உடனே முழங்க செய். என்ன சொல்லுகிறாய்? அயோத்தியின் அரசன் மாந்தாதா லவணாசுரனை அழிக்க வருகிறானா? அதுவும் பெரிய சேனையுடன். ஆம் மகாராஜா, செய்தி கேட்டதுமே கோட்டை வாயிலை மூடிவிட்டு சேனாதிபதிக்கும் சேனைகளுக்கும் ஆணையிட்டு விட்டு நான் இந்த விஷயத்தை தங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன் மகாராஜா. சேனைகளா?
அவசியம்? எதுவரை பகவான் சிவனுடைய திருசூலம் என்னிடம் இருக்கிறதோ தனியாகவே செல்வேன். அரசி, உங்களுடன் சேனைகளும் வருவதே சரியென்று படுகிறது. ராணி, இது சந்தேகத்தை காட்டுகிறது. எந்த ஒரு வேலை செய்தாலும் சந்தேகம் இல்லாமல் பூரண நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். ஜெய என்று சொல். நகரத்தின் வாயிலை உடையுங்கள். நெல் வந்து மரணத்தின் வாயில் விழப் போகிறாய். இல்லை லவணாசுரா, மரணம் முன்னை தேடி வந்துள்ளது. நீ தனியாக வந்துள்ளாய், நானும் உன்னுடன் தனியாகவே யுத்தம் செய்வேன். இந்த மத யானைக்கு முன்னால் ஒரு பூனையைப் போல் நீ வந்து நிற்கிறாய். யானையின் வலிமை தெரியாதா? சாக விருப்பமில்லை என்றால் அல்லது சாக பயமாக இருந்தால் உனக்கு நான் 5 நொடிகள் அவகாசம் தருகிறேன். இங்கிருந்து தப்பிச் சென்று விடு. லவணாசுரா, நீ மாயாவி. மாயாஜாலத்தை காட்ட நேரம் எடுத்துக் கொள்கிறாய். ஆனால் நானோ விடப்போவதில்லை. Hey!
கேட்டீர்களா அவன் சக்தியின் ரகசியத்தை? அதுதான் அந்த திரிசூலம். அதனால் அவனிடம் திரிசூலம் இருக்கும் வரை அவனை கொல்வது என்பது நடக்காத காரியம். ஒரே ஒரு வழிதான் உள்ளது. தாங்கள் அவனை சண்டைக்கு அழைக்கும் போது அவனிடம் திரிசூலம் இருக்கக்கூடாது. அவன் தன் அரண்மனைக்கு போகாமல் இருக்க வேண்டும். இரவு அவன் திரிசூலத்திற்கு பூஜை செய்வான். அதன் பிறகு அவன் நகரத்தை விட்டு வெளியே வந்து ஆகாரத்திற்கு தபசிகளையும் மிருகங்களையும் தேடி அலைவான். அப்போது திரிசூலத்தை எடுத்துச் செல்ல மாட்டான். ஆதலால் அதுதான் சமயம். தாங்கள் அந்த சமயம் பார்த்து அஸ்திர சஸ்திரங்களோடு நகரின் வாயிலில் அவனுக்காக காத்திருங்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் எக்காரத்தை கொண்டும் திருசூலத்தை எடுக்க தன் மாளிகைக்கு போகக்கூடாது. அப்போதுதான் உங்களால் வெகு சுலபமாக அவனை ஜெயிக்க முடியும். ராட்சச சேனையும் உங்களை தாக்கக்கூடும். அதற்காக உங்கள் சேனையையும் அந்த பக்கமாக வர சொல்லுங்கள். இதன் மூலமாக எதிரிக்கு நீங்கள் வருவது தெரியாமல் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அவன் திரிசூலத்தை எடுத்துக்கொள்ளாமல் வெளியே வரமாட்டான். பிறகு உங்களுக்கும் மான் தாதாவிற்கு நடந்த கதிதான் ஏற்படும். அதனால் உங்கள் சேனையை இரவில் மெதுவாக சத்தமில்லாமல் அந்த எல்லையை அணுகச் சொல்லுங்கள்.
ஜெய சம்பு திரிசூலம் இதை தினம் தோறும் வணங்கிட வெற்றிகள் குவிந்திடுமே உன்னை அபயமடைந்தால் உன் சரணம் நினைந்தால் பக்தனின் வாழ்வில் நலம் தருமே உன்னை அடைக்கலம் என்று அடையும் ஒருவனின் வாழ்க்கையில் துயரம் வருவதில்லை லவணாசுரன் வாழ்வே வளமும் எல்லாமே சதாசிவா உன் திருவருளே சதாசிவா நீ தரும் அருளே என் நினைவில் இருப்பாய் எனக்கு எதையும் தருவாய் நாளும் பணிவது என் பணியே உமையொரு பாகன் சந்நிதி அது தந்திடும் நிம்மதி பொழுதவர் இல்லத்தில் நவநிதி சடைமுடியில் கங்கை தாங்கும் இறைவா சந்திர கலையை சூடியவா லவணாசுரன் குலம் புகழாலே உயர்வது உன்னருள்தானே ஜெகதீசா உணர்ந்தேன் உயர்ந்தேன் பரமேசா புவியாவும் ரூபம் போற்றிடும் புவனன் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பவனே அன்பு என்பது சிவமென அருள் தரும் அருளென ஸ்தோத்திரம் பாடுவதன் பணியே உன்னை நினைத்தால் போதும் தொழுதால் போதும் துயரங்களெல்லாம் நீங்கிடுமே உன்னை பாடி பாடி மனம் உருகி நின்றாலே தருவாய் இறைவா வெற்றிகளே பெறுவேன் பெறுவேன் வாழ்க்கையிலே லவணாசுரன் செய்யும் வணக்கங்களே மங்களம் தருபவள் மாதா சீதை மன்னவன் ராவனின் அன்பு போதை சீதாராமன் புனித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பே